வணக்கம் லைக் பார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவில் வந்து நம்மளுடைய டைப் செக்ஷனில் ஒரு நியூ மாடல் போட்டிருக்கோம். அதேமாரி வந்து டைப் த்ரீலேயும் இன்னொரு மாடலில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அந்த பதிவு வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த காயில் எதுக்கு இப்போ காட்டுறேன்னா, இது வந்து நம்ம 3 ஆம்ப் வார்னிஷ் போட்டு இப்போ வச்சுருக்காங்க. இது எதுக்கு இந்த வீடியோ இப்போ இந்த பீஸை காட்டுறேன்னா, இந்த வார்னிஷ் எதுக்கு நம்ம மெயினாக போடுறோன்னா, நம்ம வந்துட்டு ஏர் கேப் உள்ளே போகாமல் இருந்தால் நம்மளுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் வராமல் இருக்கும். நம்ம ஃபுல் டைட் பண்ணால் கூட வார்னிஷ் ஃபில்லப் பண்ணி நம்ம எடுத்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ 5 வோல்டேஜில் போக சொல்ல ஓவராக டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ 230 வோல்ட் நம்ம இன்புட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே வந்துட்டு ஒரு 240-260 அந்த ரேஞ்சில் வர சொல்ல டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த டைமில் வந்து அந்த 5 வோல்டேஜ் போக சொல்ல டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆக சொல்ல இந்த வார்னிஷ் ஸ்மெல் வந்தாலே நீங்கள் செட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து தப்பிச்சுக்கும். அதுவும் ஒரு ரீசன் இருக்குது வார்னிஷ் போடுறது. ஏன்னா வார்னிஷ் நம்ம எந்த அளவுக்கு ஃபில்லப் பண்ணுறோமோ அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்காது. இந்த சில இடங்கள்லாம் நிறைய பேர் அம்மிங் சவுண்ட்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்தமாரி வார்னிஷ் வந்து ஒரு தரமாக வாங்கி போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வார்னிஷ் போடுற மெத்தடே அது வேறு லெவலில் இருக்கணும். வேறு லெவல்லன்னா அது முறையாக போடணும். அதில் சில விஷயங்கள் இருக்குது வார்னிஷ் போடுறதுல கூட, சும்மா வெச்சமாக எடுத்தோமெல்லாம் இல்லை, அதில் ஒரு 2-3 விஷயம் இருக்குது வார்னிஷ் போடுறதுல கூட. அது வந்துட்டு நல்லா இப்போ கற்றுக்கணுங்களுக்கு தெரியும். க்ளீனாக டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் பண்ணுறவங்களில் நிறைய பேருக்கு தெரியும் அந்த விஷயம் என்னான்ட்டு. அந்த வார்னிஷில் கூட என்னடா வார்னிஷில் என்ன இருக்குதுன்ட்டு பார்க்குற வியூவர்ஸ் எதுவும் நினச்சிக்க வேண்டாம், இருக்குது உண்மை தான். நம்ம அதுக்கப்புறம் நம்ம நியூ மாடலு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துனுக்கிட்ட வந்து அந்த நியூ மாடல் சொன்னேன், அந்த டைப்பு. இப்போ இது வந்துட்டு டைப் 16 வந்து நம்ம 2 10 ஆம்பியர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் 2 10 ஆம்பியர்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு இந்த சைடில் விட்டுருக்கிறது வந்து இது 12012, இது 012, இது வந்து 40 40 0 40 பார்த்தீங்களா. இதே வந்து நம்ம அடிஷ்னலாக கேட்டிருக்கிற ஆம்பியர் இதுக்கு வந்து இதுவும் 10 ஆம்பியர் 24 0 24. இப்போ நம்ம வந்து ஏசி சைடில் கொடுத்துருக்குறோம். இந்த எக்ஸ்ட்ரா ஆம்பியருக்காக சொல்ல வந்து நம்ம ஏசி சைடில் கொடுப்போம். அதாவது மெயினாக ஆம்பியரு வோல்ட் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம ரெகுலராக 12 0 12 0 12 வர சென்டரில் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. இன்னொன்று வந்து உங்களுக்கு வோல்டேஜ் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணாவே உங்களுக்கு வோல்டேஜ் தெரிஞ்சிடும். அதேமாரி வந்து ஆம்பியர் வந்து உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது மல்டிமீட்டரில், ஆனால் நீங்கள் இந்த கம்பி திக்னஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒரு டவுட் இருந்தால் கூட நீங்கள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இது ஒரு மாடல். இதில் நேற்று வந்து நாங்கள் ஒரு மாடல் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 6 டேப்பிங் வந்திருக்கும். இப்போ இது வந்து 4 டேப்பிங் இருக்குன்னா அது 7 டேப்பிங்கு. அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கோன்னா 12 0 12 0 12, அதுக்கப்புறம் வந்துட்டு 6 ஆம்பியரு 8 ஆம்பியரு 10 ஆம்பியரு, அப்புறம் 07, இவ்வளவும் இதே சைஸில் எடுத்தோம் நாங்கள். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, இந்த இடத்துல வந்து நிறைய கஸ்டமர் வந்து என்னென்னா இது ஃபுல்லாக அடர்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் வந்து டெத்து வந்து அதிகமாக கேட்குறாங்க. இப்போ இது வந்து டெத்து நல்லா எனக்கு வந்து 3 இன்ச்சு வேணும், 4 இன்ச்சு வேணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள காப்பர் நல்லா அடர்த்தியாக இருக்கணும், இப்படிலாம் வந்து சில பேர் கேட்குறாங்க. அடர்த்தி எப்படி வரும் உங்களுக்கு? இப்போ இது வந்து 2 இன்ச்சு இருக்குன்னா
இது வந்து 3 இன்ச் இது ஆக்சுவலி. இப்போ 3 இன்ச் இருக்குன்னா இப்போ இதுக்குண்டான என்ன ஆம்பியரு வோல்ட்டு எவ்வளோ கேட்குறீங்க அதில் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த 1500 வரும். சும்மா இப்போ வந்துட்டு வெறும் நான் வந்து இதே சைஸில் வந்து வெறும் 24 0 24 மட்டும் போட்டு ஒரு 2 0 2 0 2 கொடுத்துட்டுனா உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக போயிடுங்களா? நிறைய பேர் நிறைய விஷயம் இன்னும் எவ்வளோ சந்தேகம் கேட்குறாங்க. நான் ஒரு ஒரு சந்தேகத்துக்கும் நான் தீர்த்துன்னு தான் இருக்கிறேன். இது அடர்த்தி பொறுத்த உங்களுக்கு ஆம்பியர் வர்றதில்லை, நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன். அதேமாரி வந்துட்டு நீங்கள் கூறு தெத்து வச்சோ உங்களுக்கு ஆம்பியர் வர்றதில்லை, அதுவும் எத்தனை பேருக்கு சொல்லிட்டேன். இன்னமும் நிறைய கஸ்டமர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, நாங்களும் அந்த டவுட் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ காப்பர் ரேட்டு கூறு ரேட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரிஞ்சு கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது காயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்க்ரீஸ் ஆகி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். திரும்ப வந்துட்டு அந்த பய ரேட்டே எல்லா நண்பர்களும் எதிர்பார்க்காதீங்க. நானும் மீடியமாக தான் ஏற்றிருக்கிறேன். நான் வந்து பொருள் என்ன ரேட் ஏறியிருக்கோ அந்த பொருளுக்கு உண்டான ரேட்டை மட்டும்தான் நான் ஏற்றிருக்கேன்னு வச்சு என் லாபம் வந்து அதிகமாக வரணுன்றதெல்லாம் நான் ஏற்றிக்கல. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம பய ஆம்பியரில் வந்து நிறைய பேர் கம்ப்யூஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது பயம்பேர் இதில் ஒரு நியூ டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோவில், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் பயம்பேரில் வந்து இப்போ 1202 வந்து ஒரு 5 ஆம்பியரோ இல்லை 3 ஆம்பியரோ நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்போ வந்து காப்பர் வந்து கேஜி மாற சொல்ல அந்த காப்பருடைய வெயிட்டு கூடுது இல்லைங்களா, அந்த என்ன வெயிட்டு கூடுதோ அந்த வெயிட்டுக்கு உண்டான அமௌண்ட்டு நாங்கள் கேட்டு தான் வாங்குகிறோம். அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறவங்க வந்து எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதில் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா, ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கன்றாங்க. நான் முடிஞ்ச அளவுக்குன்ற வார்த்தையே நம்ம வந்துட்டு பேசுறதில்லை. எனக்கு வந்து எல்லா கஸ்டமருமே ஒரே மாதிரி தான், அது ரெகுலராக எடுக்கிறவங்களும் சரி புதுசாக வரவங்களுக்கும் சரி. ஆனால் 3 ஸ்டெப் இருக்குது. என்னென்னா ஒரு லாட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரேட் இருக்குது, ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கும் ஒரு ரேட் இருக்குது, என்றைக்கோ ஒரு நாள் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரேட் இருக்குது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் எடுக்கிறவங்களுக்கு அந்த சிங்கிள் பீஸுக்கு தான் நாங்கள் ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருமா வச்சு எல்லாத்துக்குமே வராது. அது ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் ரேட்டு குறைக்கிற விஷயமே இருக்காது. இன்றைக்கி ஒருத்தர் ஒரு நண்பர் கையில் ஒரு ரேட்டுனா இன்னொரு நண்பர் கையில் இன்னொரு ரேட்டுனா எங்கள் கம்பெனி பேர் தான் கேடும். நாங்கள் அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தில் நம்ம அந்தமாரிலாம் பண்ண மாட்டோம். ரேட்டு பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரேட்டு தான், குவாலிட்டி பொறுத்தளவுக்கும் ஒரே மாதிரி குவாலிட்டி தான். நல்லா எடுக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி, என்றைக்கோ ஒரு நாள் எடுக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி, அந்தமாரி நம்ம கம்பெனியில் இடம் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா கஸ்டமருமே. தரத்தில் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி தரம் நாங்கள் கொடுப்போம். அதேமாரி வந்துட்டு எந்த மாதிரி நீங்கள் டேப்பிங் கேட்குறீங்களோ அந்த மாதிரி டேப்பிங்கை நாங்கள் கொடுப்போம். ஒரு டைம் வந்து நீங்கள் டேப்பிங் மாறுதுன்னா நாங்கள் ரெகுலராக ப்ரொடக்ஷன் இப்போ வந்து 5 ஆம்பியர் 24 0 24 12 0 2 0 2 இது செட்டிங்கு. இது வந்து எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம். இதில் வந்து ஒரு 5 ஆம்பியர் 12 0 2 வந்து 5 ஆம்பியர் எனக்கு வேணும்போது நாங்கள் மிஷினில் வந்து செட்டிங் எல்லாமே மாற்றினோம். ஒரு செட்டிங் மாற்ற சொல்ல 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எங்களுக்கு எடுத்துக்குது. அந்த டைமிங்க்கு உண்டான காசு தான் நாம் கேட்போம். லேபருக்கு அட்லீஸ்ட் லேபர் குத்து தானே ஆகணும் நாங்கள், அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதேமாரி வந்து இன்றைக்கி பேக்கிங்கில் வந்து நாங்கள் ஒரு டேப்பு ஒரு பேக்கிங் பண்ணுறோன்னா டேப் ரோலில் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங்க்கே எங்களுக்கு 10 மீட்டர் வேஸ்ட் ஆகுது. பேக்கிங் போட்டு க்ளீனாக உங்களுக்கு அனுப்பணுன்றது அதுவும் காஸ்ட்டு தான். ஒரு அட்டை பாக்ஸ் இது எவ்வளோ இருக்குது. நம்ம நவா ஜாஸ்தி வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த பொருள் வந்து உங்ககிட்ட சேர்ற வரைக்கும் நாங்கள் இப்போ எவ்வளோ டைமிங் அந்த ஃபாலோ பண்ணணும் எல்லாமே இருக்குது. எல்லாமே காசு தான், எதுவுமே யாருமே வந்துட்டு ஃப்ரீயாக யாருமே பண்ணுறதில்ல. அப்படின்போது உங்கள்கிட்ட நாங்கள் கம்மியாக தான் கேட்டு வாங்குகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி நிறுவனம் வந்துட்டு ஒரு ஃபேமஸாக இருக்கிற நிறுவனம் அவங்களுடைய காயெல்லாம் பையாம்பு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு தெரியும். நான் வீடியோலாம் மற்ற கம்பெனி பற்றி நான் பேசவும் மாட்டேன். அதேமாரி அது அவங்கவுங்க போடிட்டுக்கும் அவங்கவுங்க உரிமையாளர். அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரேட்டு எங்கேயோ இருக்குது நம்ம 5 ஆம்புக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 கிட்ட வருது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம். இப்போ 2 ஆம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கே 250 கிட்ட கொடுக்குறாங்க 2 ஆம்பே. நான் 3 ஆம்பே அந்த ரேஞ்சு கிட்ட கொடுத்துன்னு இருக்கிறேன் உங்களுக்கு. இத்தனைக்கு பார்த்தா அது வேறு காயில். நம்ம அந்தமாரி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். லைக் பவர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியும் இருக்கும், அந்த ரேட்டும் இருக்கும், கரெக்டாக இருக்கும். எந்த எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் அது தான் சொல்லிக்கிறோம். ரேட்டு வந்து 5 ரேட்லாம் இருக்காது, கொஞ்சம் ரேட்டு எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது நியூ மாடல்னால் இதில் நியூ வந்துட்டு நாங்கள் உள்ள பிரேமியர்லேயும் சரி செகண்ட்லேயும் சரி ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னும் வந்துட்டு பேஸ் சப்பு வந்து அந்தளவுக்கு இருக்குது. இது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரேட்டு போட்டு தான் நம்ம கொடுக்குறோம்.
ஏன்னா இப்போ பையன்பில் ஃபஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வந்து கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே இருக்கிற குவாலிட்டி தான், அதனால வந்து இது வேறு அது வேறு நினச்சிக்காதீங்க, எல்லாம் சேம் தான். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தரத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்கிறோம். அந்த விஷயத்த சொல்ல வந்தேன். நீங்கள் வேறு தப்பாக எடுத்துக்க போகிறீங்க, கஸ்டமர் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம கம்பெனி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போக சொல்ல இன்னும் தரம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதுக்கோசரம் நாங்கள் அடுத்தடுத்த விஷயத்த பண்ணிட்டு வரோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வாங்குகிற பையன் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டுக்குன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாருக்கிட்டையும் ரேட்டு வந்து கண்டிப்பாக கூட இருக்கும். அதேமாதிரி கடையில் போய் வாங்குறவங்களுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து கம்மியாக கொடுக்குறாங்கன்னா நான் அந்தமாரி நான் இன்னும் கம்மியாலாம் கொடுக்க முடியாது என்னால் மார்க்கெட்டில். நான் வந்து தரத்தை வச்சு தான் நான் மார்க்கெட்டில் வந்து ரேட்டை கொடுக்க முடியுமா வச்சு. அவங்க என்ன காப்பர் வேணாலும் வாங்கி போடலாம், எந்த கம்பெனி வேணாலும் போடலாம். நான் அந்தமாரிலாம் இல்லை. சில கம்பெனிங்களை வந்து நான் அந்த கம்பெனி தான் போட்டால் தான் உங்களுக்கு அந்த தரத்தை கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு நல்லா க்யூராக போகிற தண்ணிக்கும் அந்த தண்ணியில் வந்து சாக்கடை கலந்து வந்தாலோ இல்லை வேறு எதனா கலந்து வந்தாலோ அந்த தண்ணியுடைய கிளியரன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு தெளிவான தண்ணி வந்தால் எப்படி இருக்கும், அந்த விஷயத்த நான் சொல்ல வரேன். சுத்தமான தண்ணிக்கும் கலங்கலாக இருக்கிற தண்ணிக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது தானே. அதேமாரி தான் சுத்தமான காப்பர் போடுறவங்களுக்கும் மிக்சடு காப்பர் போடுறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதேமாரி வந்து நாங்கள் 230 வோல்ட்டுக்கு ப்ரைமரி பண்ணி தரோம். சும்மா மேலே எல்லாருமே இன்னும் அந்த கூரையே தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கூரை வந்து மெலிசா போட்டாங்கன்னா நல்லா குவாலிட்டி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. எவ்வளோ தான் நான் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். என்னுடைய வியூவர்ஸுங்களுக்கும் என்னுடைய கஸ்டமருக்கும் நான் தரத்தை மட்டும்தான் கொடுப்பேன். நம்ம போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் 7294 எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. 5.1 ப்ரோலஜி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் புதுசாக கேட்குறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. ஏன்னா நானே சொல்கிற டைமில் இப்போ சில நேரத்தில் அனுப்ப முடியல. அதுக்கு எல்லா நண்பர்களுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பெஷலாக கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரெகுலராக ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாளில் கொடுத்துருவேன். இந்த ஸ்பெஷலாக கேட்குறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து நான் ரெண்டு நாளில் உள்ள மூணு நாளில் முச்சு குத்துறேன்னு சொல்கிறேன். ஆனால் என்னால் முடிக்க முடில. அதான் காரணம் என்னென்னா, இந்த மிஷின் செட்டிங் மாற சொல்ல எனக்கு அந்த டைமிங் எடுக்குதுன்றதால அந்த சூழ்நிலை எனக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாரி ஒரு நேரத்தை ஒதுக்கி தான் நான் பண்ண முடியுது. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அதுக்குன்னு ரொம்ப டிலேலாம் பண்ணி தரமாட்டேன். இந்த அதேமாரி வந்து இந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருக்குமே இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வர சொல்ல கொஞ்சம் கெடிபடியாக செக் பண்ணுறதால ஜிஎஸ்டி பில்லு கேட்குறாங்க. அந்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக அந்த ஜிஎஸ்டி கொஞ்சமாக அந்த பில்லு போட்டு தான் ஆகணும். நான் வேறு வழி இல்லை, பில்லு இல்லாமல் என்னால் அனுப்ப முடியல. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சொல்கிறேன், அதுக்குன்னு ரொம்ப அதிகமாகலாம் வந்துடாது. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பில்லு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டு கொடுத்து அனுப்புவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொரியர் அட்ரஸ் அனுப்புகிற எல்லா நண்பருமே வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பின்கோடு மறக்காமல் போட்டு அனுப்புங்க. அந்தந்த ஊருக்கு ஒரு பின்கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த பின்கோடு நம்பரோடு அனுப்புங்க அட்ரஸை. அப்போ தான் வந்து நம்ம கொரியரில் அவங்க அந்த பின்கோடு வச்சு தான் நீங்கள் கரெக்டாக எந்த நேரத்தில் டெலிவரி கொடுக்க முடியுன்றது அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த காயில் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காப்பரே வந்து இதுக்குள்ளார வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ 250 கிராம் இது வெறும் காப்பர் மட்டுமே. காப்பரே 1000 ரூபாய் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நான் நல்ல பொருள் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. நான் அவ்வளோ விருப்பப்பட்டு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த தொழிலை செஞ்சிட்ருக்கேன் கிட்டத்தட்ட 25 வருஷமாக. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அன்பு ஆதரவும் எப்போதும் எனக்கு கிடைக்கணுன்றது தான் நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறேன். அனைத்து நண்பர்களும் வாங்கி நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, ஏன் ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்ல வரல, எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் குவாலிட்டி பேஸ் பண்ணி போங்க. குவாலிட்டி பேஸ் பண்ணி போக சொல்ல உங்களுக்கு பொருளும் தரமாக கிடைக்கும். ரெண்டாவது வந்துட்டு அந்த பொருளுடைய உழைப்பு தன்மை அதிக நாள் வரும். ஒரு 6 மாதம் யூஸ் ஆகுதுன்னா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் வரும். ஒரு நல்ல பொருள் வாங்கி போட்டிங்கன்னா அந்த பொருள் வாங்க சொல்ல நீங்கள் ஒரு 100-150 தான் மின்னப்பெண் வருமா வச்சு ரொம்ப ஒரு 1000-2000 வரப்போத்தில் ஒரு 100-150 மின்னப்பெண் வர சொல்ல பால் மறாமல் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, என்னுடைய ப்ராடக்ட்ன்றதில் எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் சரி அதை நல்லபடியாக வாங்கி பயன்படுத்துங்க. சைனா ஐட்டம்லாம் வந்து வாங்குகிறாங்க, கேரண்டியே இல்லை. அது வந்து 1000-2000 கூட கொடுத்து வாங்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஆனால் ஒரு இந்தியன் ப்ராடக்ட்டை வந்து ஒரு தரமாக கொடுக்க சொல்ல ஒரு ரேட்டு மின்னப்பின்னு தான் அதுக்கு 10,000 கேள்வி கேட்டு அதில் எவ்வளோ குறைக்க முடியும்னு தான் ஏதுன்ட்டு அவ்வளோ வாட்டி கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டில் ஏன் முன்னுக்கு வரலன்னா இது தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை.
பொருள் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ல வந்து தரத்தை கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி ரெஸ்பான்சல் கொடுப்பாங்க. ஒரு சைனா ஐட்டத்துக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சல் தருவாங்களா, இல்லை வாங்கி விற்கிறவங்க கூட ரெஸ்பான்ஸ் தருவாங்களா? தரமாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா நண்பர்களும் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து ப்ராடக்ட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல பொருளாக கொடுக்க நான் எப்போதும் தயாராக இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி வந்து நம்ம சேனல் லிங்க்கு இல்லாத நண்பர்களுக்கு லிங்க்கு கொடுங்க. அதேமாரி நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து மெக்கானிக் நிறைய பேர் வந்துட்டு பொருள் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா கஸ்டமர் சொல்ல சொல்ல அவங்க ஃபோன் நம்பர் வந்து கொஞ்சம் தயவுசெய்து கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஃபோன் நம்பர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்மகிட்ட வர சொல்ல அதுதான் சொல்கிறாங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் மெம்மேலும் இந்த கம்பெனி வளர்கிறதுக்கும் நான் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக பொருள் தரத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே வந்து நான் எதிர்பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வியூவர்ஸும் கஸ்டமர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.